தமிழக அரசு செய்திருக்கிற கட்டண குறைப்பு நடவடிக்கை என்பது ஒரு கண் துடைப்பு என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில்தான் திமுக தலைமையிலான அனைத்து எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மறியல் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு லட்சக்கணக்கானோர் கைதாகி இருக்கிறோம். தமிழக அரசு இந்த கண் துடைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும். முழுமையாக உடனடியாக இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறுகிற வரையில் தொடர்ந்து போராடுவோம். மக்களின் மீது ஒரு பேருந்தே கவிழ்ந்து கிடக்கிற போது அதை முழுமையாக நிமிர்த்தாமல் ஒரு டயரை மட்டும் கழற்றிவிட்டோம், நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல் இருக்கிறது முதல்வரின் இந்த நடவடிக்கை. எனவே முழுமையாக திரும்ப பெறுகிற வரையில் போராடுவோம். 100% பஸ் கட்டணம் உயர்த்திட்டு 1% குறைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நிர்வாக சீர்கேடும் ஊழல், உதிரி பாகங்கள் வாங்குவதிலே ஊழல், நிர்வாக சீர்கேடு இதுதான் முக்கிய காரணம். இன்றைய பேருந்துகள் 78% காலாவதியான பஸ்கள் என்று மத்திய போக்குவரத்து துறை, இந்தியாவிலே மோசமான போக்குவரத்து துறை தமிழ்நாடு போக்குவரத்து துறை என்று இந்த ஆண்டு கடந்த ஆண்டு அறிக்கை கொடுத்திருக்கிறது. கட்டணத்தை 100%க்கு மேல் உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கிற அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர் ஆர்வீர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திராவிட பேரவை விடுதலை கழகம், திராவிட தமிழர் இயக்க பேரவை, மனிதநேய மக்கள் கட்சி, தொழிலாளர்கள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பல்லாயிரக்கணக்கில் தமிழகம் எங்கும் இன்றைக்கு மக்கள் கிளர்ச்சி வெடித்து விட்டது. மக்கள் கொந்தளிப்பின் அடையாளம் தான் இந்த சாலை மறியல். போலீஸ்காரர்களுக்கு சேர்த்துதான் நாங்கள் போராடுகிறோம், உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்துதான் நாங்கள் போராடுகிறோம். இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும், இந்த அரசு அகற்றப்பட வேண்டும். இந்த அரசு மக்கள் விரோத அரசு, பொதுமக்கள் விரோத அரசு. பஸ் கட்டணத்தை உயர்த்திவிட்டு ஒட்டகத்தின் மேல் ஒரு துரும்பை தூக்கி போடுவதை போல 100% உயர்த்திவிட்டு 10 பைசா 50 பைசா குறைத்திருக்க ஏமாற்று வேலை. இது ஒரு கண் துடைப்பு நடவடிக்கை. மக்கள் கிளர்ச்சி வெடித்து விட்டது, மாணவர் கிளர்ச்சி வெடித்து விட்டது. பொதுமக்கள் இந்த அரசு எப்பொழுது அகற்றப்படும் என்ற ஆவேசத்தோடு இருக்கிறார்கள். அதன் அடையாளம் தான் இந்த போராட்டம். விவசாய தொழிலாளர் கட்சியும் ஒன்று சேர்ந்த போராட்டம்.